இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமையின் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாயை போல பிள்ளை என்று நம்முடைய முன்னோர்கள் காலங்காலமாக சொல்லி வந்திருக்கிறார்கள். தாயினுடைய பழக்க வழக்கங்கள், கல்வி, கலாச்சாரம், பண்பாடு அனைத்தும் தாய் வழியாக குழந்தைக்கு கடத்தப்படுகிறது. தாய் வழியாகத்தான் தலைமுறைகள் உருவாகிறது. தாய் எப்படியோ அப்படித்தான் பிள்ளை தலைமுறை என்பதை நாம் காலங்காலமாக அறிந்திருக்கிறோம். ஆனால் சமீபத்தில்தான் இந்த நவீன விஞ்ஞானத்தின் ஆராய்ச்சியின் வழியாக 90% குழந்தையினுடைய குணாதிசயங்கள், பண்புகள், பழக்க வழக்கங்கள் அனைத்தும் தாய் தான் நிர்ணயிக்கிறார் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் மிக அழகாக ஆழமான உண்மையை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். இதை கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார். கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வின் மூலமாக இதை சொல்லுகின்றார். கவிஞர் முத்துலிங்கம் அவர்களை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். அவர் தான் கவிஞனானதுக்கு காரணம் தன் தாய்தான் என்பதை ஒரு பேட்டியிலே அவர் சொல்லியிருக்கின்றார். அவர் சினிமா பாடலாசிரியர். 1564 பாடல்களை எழுதியிருக்கின்றார்கள். அவர் எழுதிய பிரபலமான பாடல்கள் நிறைய உண்டு. அதிலே உங்களுக்கு ஒரு சிலவற்றை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். மாந்தோப்பு கிளிதானோ என்ற ஒரு பாடல், கூட்டத்திலே கோயில் புறா, தேவன் கோவில், தீபம் ஒன்று, பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம், காஞ்சி பற்றுடுத்தி போன்ற பாடல்களை அவர் எழுதியிருக்கின்றார். அவர் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவர். கடம்பங்குடி என்கிற ஒரு கிராமத்திலே அவர் பிறந்தவர். சிவகங்கையிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. சிவகங்கையில்தான் அவர் SSLC படித்திருக்கின்றார். அந்த சமயத்திலே கம்பராமாயணம், சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியங்களை ஆழமாக படித்திருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் விட தன் தாயினுடைய தாலாட்டை கேட்டுத்தான் தான் கவிஞனானதாக அவர் கூறுகின்றார். அவர் 7 வயது இருக்கிற பொழுது அவருடைய சகோதரர் சகோதரிகளுக்கு தாய் பாடிய தாலாட்டு பாடல்தான் அவருக்கு இந்த கவித்துவமான மொழியை அவர் கற்றுத்தந்தது. தன் தாய் தன் சகோதர சகோதரிகளுக்கு பாடல் பாடுகிற பொழுது, மல்லிகையாலே தொட்டிலிட்டா என் புள்ள மேல வண்டு வந்து மொய்க்கு முன்னு, மாணிக்கத்தாலே தொட்டிலிட்டா என் புள்ள மேனியெல்லாம் நோகு முன்னு, வைரத்தால தொட்டிலிட்டா வானத்து நட்சத்திரமெல்லாம் ஏங்கு முன்னு, நெஞ்சத்திலே தொட்டிலிட்டேன் நித்திலவே நீயுறங்கு, பொன்னே நீயுறங்கு பொன்னுரத்து வண்டுரங்கு, கண்ணே நீயுறகு காணகத்து செண்டுரங்கு என்று பாடிக்கொண்டே இருப்பாராம். இதை கேட்டு 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 அந்த கவித்துவமான வார்த்தைகளை கொண்டு சிறு சின கவிதைகளை எல்லாம் அவர் வடித்தாராம். அவர் வெளியில செல்லுகிற பொழுது, வயல் வெளியே செல்லுகிற பொழுது, மயிலே நீயுறங்கு, குயிலே நீயுறங்கு, அலையே நீயுறங்கு, ஐரமீனே நீயுறங்கு என்று சின்ன வயதிலேயே அவர் கவிதைகள், சின்ன சின்ன கவிதைகளை எல்லாம் புனைய ஆரம்பித்தாராம். இவ்வளவு பிரபலமான சினிமா பாடலாசிரியராக வளர்ந்த பிறகு இந்த பேட்டியிலே தன்னுடைய தாயினுடைய தாலாட்டு தான் தன்னை கவிஞனாக உயர்த்தியது என்று அவர் சொல்லுகின்றார். ஒரு தாய் தான் நம்முடைய வாழ்வின் அடிச்சுவடுகளை, கல்வியை நமக்கு கற்றுத்தருகின்றார்கள்.
நீங்கள் எல்லோரும் அதை ஒத்துக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அன்புக்கினியவர்களே, ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு வீட்டிலே ஒரு உறவினர் வருகிறார். அவரை எல்லோரும் வரவிட்டு அமர வைக்கிறார்கள். அந்த வீட்டில் ஒரு குழந்தை உட்கார்ந்து விளையாண்டு கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையை கூப்பிட்டு பேர் என்ன கேட்கிறார். பேர் சொல்லுகிறது. என்ன படிக்கிறீங்க, எந்த படிப்பு என்பதை சொல்லுகிறது. உங்க அப்பா பேர் என்ன என்று அவர் கேட்கிறார். அப்பொழுது அந்த குழந்தை சொல்லுகிறது, எங்க அப்பா பேரு எருமை, உங்க அம்மா பேரு குரங்கு என்று அவர் சொல்லுகிறது. இவருக்கு ஆச்சரியம். அவருடைய அந்த குழந்தையினுடைய அப்பா அம்மா ஆச்சரியமா பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படி சொல்ற என்று அவர் அந்த குழந்தை கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் அப்படித்தான் பேசிக்குவாங்க, கூப்பிட்டுக்குவாங்க என்று அந்த குழந்தை பதிலளித்ததாம். நடந்தது இதுதான். அந்த அம்மா காப்பி போட்டுட்டு அவனை கூப்பிட்டு, அப்பா எங்கடா அங்க உட்கார்ந்து இருக்கிறார், பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிறார், இந்தா அந்த எருமை கிட்ட போய் காப்பியை கொடு என்று அந்த அம்மா சொல்லுமா. அந்த குழந்தை அப்பாட போய், அப்பா உங்க உங்க பேரு எருமையா, ஏ அம்மா சொன்னாங்க உங்கள்ட்ட காப்பி கொடுக்க சொல்ல, அந்த எருமை கிட்ட போய் காப்பி கொடுன்னு அம்மா சொன்னாங்க. உடனே அவர் காப்பி வாங்கி குடிச்சிட்டு, இங்க வா, உங்க அம்மா எங்க இருக்குது, கிச்சன்ல இருக்கிறாங்க, டம்ளர் கொண்டு போய் இந்த குரங்கிட்ட கொடு என்று அவர் சொல்லுவாராம். இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த குழந்தை, ஓ அப்பாவுடைய பெயர் எருமை, அம்மாவுடைய பெயர் குரங்கு என்று அந்த குழந்தை மனப்பாடம் பண்ணிக்கொண்டு அந்த பதில் கொடுத்ததாம். அன்புக்கினியவர்களே, ஒரு ஆட்டவுல எழுதியிருந்தாங்க, குழந்தைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. எவ்வளவு பெரிய உண்மை! அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு முதல் ஆசிரியராக இருக்கிறார்கள். குழந்தைகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது களிமண்ணை போல அவர்கள் பேசுகிற வார்த்தை, அவர்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் அந்த குழந்தையின் உள்ளத்திலே ஆழமாக பதிந்துவிடும். கலீல் கிப்ரான் மிகப்பெரிய கவிஞன் சொல்வார், தாயே உன் குழந்தை உன்னுடைய குழந்தை அல்ல, அது இந்த புதிய யுகத்திற்கு சேர்ந்த குழந்தை. ஆகவே உன்னுடைய தவறான பழக்க வழக்கங்களை, தவறான எண்ணங்களை, நம்பிக்கைகளை உங்கள் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்காதே. அந்த குழந்தை புதிய யுகத்திற்கான குழந்தை என்று அவர் சொல்லுவாராம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள்தான் முதல் ஆசிரியர்கள். உங்கள் தலைமுறை உங்களுடைய வார்த்தைகளில் அடங்கியிருக்கிறது. உங்கள் தலைமுறையினுடைய பண்பு உங்களுடைய பழக்க வழக்கங்களில் இருக்கிறது. குழந்தைகள் முன்னால் மிகச்சிறந்த வாழ்வின் பாடங்களாக, மாதிரிகளாக விளங்குவதுதான் சரியான பெற்றோர்களுடைய கடமை. அன்புக்கினியவர்களே, மீண்டும் மற்றொரு காணொலியிலே வேறொரு செய்தியோடு உங்களை சந்திக்க வருகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.